அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோ கிளாஸ்ல 12 ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடத்துல லாப நோக்கற்ற அமைப்புகளின் கணக்குகள் அந்த பாடப்பகுதியில் பயிற்சி கணக்கு 2 பார்க்க போறோம். இதுக்கு முந்தைய வீடியோ கிளாஸ்ல பயிற்சி கணக்கு 1 நாம கத்துக்கிட்டோம். இந்த வீடியோ கிளாஸ்ல பயிற்சி கணக்கு 2 கத்துக்க போறோம். இதுதான் நம்ம கணக்கு பதிவியல் புக்ல பேஜ் நம்பர் 71ல கொடுத்துருக்கக்கூடிய பயிற்சி கணக்கு 2. இந்த பயிற்சி கணக்கு பாருங்க, கோயம்புத்தூர் கிரிக்கெட் மன்றத்தின் நல்லா படிச்சு பாருங்க, கோயம்புத்தூர் கிரிக்கெட் மன்றத்தின் 2019 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்துதல்கள் கணக்கை தயாரிக்கவும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, வங்கி மேல்வரை பெற்று ரொக்கம் மதிப்பூதியம் செலுத்தியது, நீர் மின்சாரங்கள் இது மாதிரி பெறுதல்கள் செலுத்துதல்கள் எல்லாம் கொடுத்துட்டு நம்மளை வந்து என்ன கேட்குறாங்க, பெறுதல் செலுத்துதல் கணக்கு தயாரிக்கவும் கேட்குறாங்க. நாம் இப்போ பெறுதல்கள் செலுத்துதல்கள் கணக்கு தயாரிக்க போகிறோம். பெறுதல்கள் செலுத்துதல்கள் கணக்குங்கிறது இது மாதிரி தலைப்பு எழுதிக்கிங்க, படிவம் போட்டுக்குங்க, பற்று வரவு எழுதிக்கிங்க. எழுதிட்டு கணக்கில் கொடுத்துருக்கக்கூடிய பெறுதல்கள் செலுத்துதல்கள் இதை வந்து நல்லா கவனிக்கணும். ஃபஸ்ட்டு வங்கி மேல்வரை பற்று கொடுத்துருக்குங்க. வங்கி ரொக்கமாக இருந்தால் நாம் அதை பற்று பக்கம் எழுதுவோம். இப்போ வங்கி மேல்வரை பற்றுன்னு கொடுத்ததுனால அதை நம்ம எங்கே எழுதுவோங்க, வரவு பக்கம் எழுத போகிறோம். சரிங்களா, வரவு பக்கம் என்னென்ன எழுத போகிறோம், இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது வங்கி மேல்வரை பற்று 1/4/2018 அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்குங்க, 6000 ரூபா, அதை அப்படியே எழுதிக்கிறோம். அது மாதிரி அடுத்தது கை ரொக்கம் கொடுத்துருக்கு, இருப்பாக இருந்ததுன்னா பற்று பக்கம், மேல்வரை பற்றா இருந்தால் வரவு பக்கம், இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது. ரெண்டுமே நல்லா கவனிச்சிங்களா, இந்த இடத்துல இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது, இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது ரெண்டுமே எழுதியாச்சு. மைதான பராமரிப்பிற்காக கூலி செலுத்தியது எங்கே வருங்க, செலுத்தியதுன்னா வரவு பக்கம் தானே வரும், எழுதியாச்சு அமௌண்ட்டு எழுதியாச்சு. சந்தா பெற்றதுன்னு வரும், பெற்றதுன்னா எங்கே வருங்க, பற்று பக்கம், பெறுதல்கள் பக்கம். இங்கே 3 அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னு குழப்பிக்க வேண்டாம், ரிசீவ்டு எல்லாத்தையுமே இங்கே எழுதிடணும். 10,500 பெற்ற தொகை எல்லாமே எழுதியாச்சு. அதுக்கடுத்தது கூலி கொடுபட வேண்டியது, இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும், கொடுபட வேண்டியது, பெறாமல் இருப்பது, பெற வேண்டியது, இதெல்லாம் வந்து பெறுதல்கள் செலுத்துதல் கணக்கில் வராது. பெற்றது செலுத்தியது இது மட்டும்தான் வரும், அதனால அதை விட்டுறலாம். அடுத்தது கடன் மீதான வட்டி செலுத்தியது எவ்வளோங்க, 2000 ரூபாய் செலுத்தியதுன்னா வரவு பக்கம், மதிப்பூதியம் செலுத்தியது, நீர் மற்றும் மின்சார கட்டணம் செலுத்தியதுன்னு கொடுக்கல இருந்தாலும் அது செலவுன்னு நமக்கு தெரியும், அதனால வரவு பக்கம் எழுதியாச்சு 700. விளையாட்டு போட்டி செலவு 2600. விளையாட்டு பொருட்கள் வாங்கியது 1900 பார்த்தீங்களா. அடுத்தது வரவு, விளையாட்டு போட்டி நிதி வரவு 5200. உயில்கொடை பெற்றது 2000. அதுக்கடுத்தது உயில்கொடைக்கு அடுத்தது என்ன கொடுத்துருங்க, ரொக்க இருப்பு கொடுத்துருக்காங்களா, ஃபர்ஸ்ட் கொடுத்தது தொடக்க இருப்பு, இப்போ கொடுத்துருக்கிறது இறுதி இருப்பு, இறுதி இருப்பு இப்படி கடைசியாக எழுதிக்கிறோம், அமௌண்ட்டு 300 எழுதியாச்சு. அதுக்கு கீழே ஒரு நன்கொடை பெற்றது, அரங்கம் அமைப்பதற்காக பெற்ற நன்கொடை, அப்போ அது பற்று பக்கம் 2000. ஸோ இப்போ நம்ம எல்லா தொகையும் எழுதியாச்சு, இருப்பு கட்ட போகிறோம். இருப்பு கட்டுறது தெரியும் தானுங்க, பற்று பக்கத்தையும் வரவு பக்கத்தையும் கூட்டி பார்க்குறோம், எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அதை ரெண்டு பக்கம் எழுதிக்க போகிறோம். எந்த பக்கம் அதிகமாக இருக்குங்க, பற்று பக்கம் அதிகமாக இருக்குது, எவ்வளோ இருக்குங்க, 20,700, 20,700, அது ரெண்டு பக்கம் எழுதிக்கலாங்களா, எழுதியாச்சு. இப்போ பற்று பக்கம் இருக்கக்கூடிய தொகையை ரெண்டு பக்கம் எழுதிய பிறகு வரவு பக்கம் குறைவாக இருக்குது, இந்த இடத்துல குறைவாக இருக்குது, எவ்வளோ குறைவாக இருக்குங்க, நல்லா கவனிச்சு இந்த பற்று பக்கத்தையும் வரவு பக்கத்தையும் கழிச்சு பாருங்கள், 2400 ரூபா குறைவாக இருக்குது. இந்த 2400 இதுக்கு பேர் தான் வங்கி ரொக்கம் இருப்பு கட்டும் தொகை. இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும், இங்கே வந்து 2 தொடக்க இருப்பு 2 இறுதி இருப்பு, தொடக்கத்திலையும் கை ரொக்கம் வங்கி ரொக்கம் இந்த கணக்கில் வந்து மேல்வரை பெற்று தொடக்கத்தில், அதே போல் இறுதியிலையும் கை ரொக்கம் வங்கி ரொக்கம் இது மாதிரி 2 இருப்பு கொடுத்துருக்குது. இதில் 1 கை ரொக்கம் இன்னொன்று வங்கி ரொக்கம், இதில் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு இன்னொன்று கேட்பாங்க, நாம் அதை கண்டுபிடிச்சிக்கணும். நன்றி மாணவர்களே, இதுபோல் எல்லா கணக்கும் நம்ம வந்து வீடியோ கிளாஸை கற்றுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.